அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச உணவில்லா மருத்துவத்தை பின்பற்றி வாழும் பின்பற்ற நினைக்கும் அனைவருக்கும் எளிய பயிற்சி முறைகளை நான் தொடர்ந்து வழங்கிட்டு வர்றேன். அதை எல்லோரும் கவனிச்சுட்டு வர்றீங்க. அதாவது இதில் 47 தலைப்புகள் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக வெங்கடேசன் ஆய்வு செய்து அப்படி அப்படியே கொண்டு வளர்த்தெடுத்தார். ஆரம்பத்தில் 70-80 பக்கங்கள், 120 பக்கங்கள், அப்புறம் 150, 150, இப்போ 230 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. எல்லாம் சேர்ந்து 232 பக்கம் ஆகுது. இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது பரிணாம வளர்ச்சியோடு நாம் சிந்திக்க வேண்டும். மேற்கு மதங்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தை காட்டிலும் கிழக்கு மதங்கள் கிழக்கு வழி தோன்றல்கள், கிழக்கு மெய்யியல், மேற்கு மெய்யியல், மேற்கு மெய்யியல் முழுக்க முழுக்க வேறு விதமாக இருக்கும். கிழக்கு மெய்யியல் என்பது விண்வெளியோடு தொடர்புடையது. நாம் ஆகாயத்தை அடிப்படையாக எடுத்து தான் சிந்திக்கின்றோம். மேலிருந்து கீழே தொடங்குது, மேலிருந்து கீழே வருது. அது பிரணவ வேதம் என்று சொல்லுவாங்க. பிறல் கூட்டல் நவம் பிரணவம் அப்படின்னு சொன்னாலே அந்த வானம் பிறண்டு, அதாவது விண்வெளி தான் குழந்தையாக மாறியிருக்கிறது. வேறுமுள்ள அணுத்துகள்கள் தான் மனிதனாக மாறியிருக்கிறது. இதுக்கெல்லாம் 450 கோடி ஆண்டுகள் இது நடந்திருக்கு. பூமியில் வந்து விழுந்திருக்கணும், பல கோடி ஆண்டாக பூமி சும்மா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தண்ணீர் தோன்றியது, எல்லாம் பல்வேறு கலவைகள் ஏற்பட்டு தான் நம்ம மனிதனாக மாறியிருக்கோம். ஆக கல்லும் மண்ணும் மனிதனாக மாறியிருக்கிறது. ஆக விண்வெளி துகள் தான் இதெல்லாம். நம்ம வந்து பூமி தோன்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும், 450 கோடி ஆண்டுகளாக இருந்தது. இப்படி நிறைய இப்படி ஆறியாகி பரிணாம வளர்ச்சியில் தான் வந்து ஒரு தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது. அப்புறம் விலங்குகள் இப்படியே மாறி மாறி புல்லாகி பூடாகி புல்வுருமாகி அப்போ பல்வகையான விலங்கினங்கள், அதிலிருந்து வாலில்லா குரங்கு, அதிலிருந்து அறிவு மேற்பட்டு பல கொலைகள் செய்து வடுத்தவை இளையதை கொன்று இளையது வடுத்ததை கண்டு பயந்து இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி மாறி மாறி வருகின்ற பொழுதுதான் மனிதனையே மிக்க மனிதர்களாக மாறி இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் எல்லாரும் கொலை செய்தவர்கள் தான். விலங்குகளுக்கு கொலை செய்வது, இப்படி எல்லாத்தையும் வேட்டையாடுவது, இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து பசிங்கிற ஒரு பரிணாம எச்சம் தான் காரணம். இது மனம் வந்து உள்ளே பூந்திருக்கு. அப்போ மனம் வலிமை அடையடைய, அறிவு கூர்மை அடையடைய தான் எதது தவறு எதது சரி என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற நிலை ஏற்பட்டது. இதை ஏற்பட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-21,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி தோன்றியிருக்க வேண்டும். இல்லைன்னா இவ்வளோ ஒரு தூய்மையான மெய்யை நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆக நாம் திருக்குறளை பற்றியும் திருமந்திரத்தை பற்றியும் பேசி நாம் தப்பித்துக் கொள்வோம். இருப்பது ஒன்று தான். மற்றபடிக்கு நாம் இதை பேசிகிட்டு இருந்தோம்னா பல்வேறு வகையான பிரிவினைகளுக்கு ஆளாகி நாம் சிதைந்து போய்விடுவோம். தமிழ் மெய்யல் என்பது உயிரையும் உடலையும் அடிப்படையாக கொண்டது, அறிவும் மனத்தையும் அடிப்படையாக கொண்டது. உயிர் மெய், உயிர்னு ஒரு எலக்ட்ரான், அவ்வளவுதான். அந்த உயிர் எலக்ட்ரான் எப்படி ஈர்ப்பு விசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விலகு விசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போக உயிர் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு விசை, அது மனதோடு தொடர்புடையது. அதனால தான் மனம் என்பது ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைண்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மன வலிமைன்னு சொல்லுவாங்க. அறிவு வலிமை, மன வலிமை ரெண்டும் சமத்தில் இருக்க வேணும். அறிவு வலிமை மேலோங்கி இருக்கக்கூடாது, மன வலிமையும் மேலோங்கி இருக்கக்கூடாது. அறிவிலும் தெளிவு இருக்க வேண்டும், மன வலிமையிலும் தெளிவாக இருக்க வேண்டும். அறிவு மனமும் சமத்தில் இருந்தால் தான் நான் வந்து நல்லது நடக்க முடியும். மனம் சரியாக ஆட்டம் போட ஆரம்பிச்சுன்னா பல்வேறு வகையான தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அறிவு இந்த மனம் எழுச்சியின் காரணமாக தவறு நடக்கின்ற பொழுது அதை அழுத்தி வைக்கப்பட்டு சமப்படுத்தப்பட வேண்டும். இப்படி தான் வந்து இயற்கை தவறான வழியில் எல்லாம் இழுத்துட்டு போகும். நாம தான் அறிவு கூர்மையும் மன வலிமையை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அந்த வகையில் நாம் இதை சிந்திக்கணும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு ஒரு 14-15 வயசுக்கு மேலே தாண்டி இருக்கணும். வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நாம் இந்த நீர் மருத்துவத்தை செய்ய முடியும். இது பேர் நியமம் பேர். இயமம், நியமம், ஆதனம், ஆசனம்னா இருக்கை, அப்புறம் பிரணவ வழினா மூச்சு பயிற்சி, தொகைநிலை பிரத்யாகாரம், புறநிலை தாரணை, நினைதல் என்று சொல்லக்கூடிய தியானம், சமம் கூட்டல் ஆதி சமாதி, இது 8 இருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது 4 தான். 4 அந்த நியமம் என்பது வேற ஒன்றும் இல்லை, அகத்தூய்மைன்னு சொல்லுவாங்க. அகத்தூய்மை புற தூய்மையெல்லாம் நமக்கு இருக்குது. புறம் தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மை. வாய்மைன்னு இந்த இடத்துல உண்மையை சொல்லுதல்னு பேர்.
சரியா? அந்த உண்மையை சொல்லுதுனாவே ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பயிற்சியாகும். இது நான் வந்து விட்டு விட்டு தான் செஞ்சுட்டு போகிறேன். 20 ஆண்டாக செஞ்சுட்டு வரேன். 2002 செஞ்சுட்டு வரேன். வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உடல் கெட்டு போயிடுது அவருக்கு. 100 கிலோவுக்கு இடைக்கு மேலே போயிடுது. அவர் எல்லாரும் படிக்கிற மாதிரி மதிப்பெண் கல்வியை படித்தவர் தான். பிறகு அவர் இந்த மதிப்பெண் கல்வியில் ஏற்பட்ட குறைபாடுகளை கண்டுபிடித்து அரசு பொதுப்பணித்துறையில் பொறியாளராக இருந்தாலும் கூட பதவி விலகி அந்த பதவியே வேண்டாம், லஞ்ச லாபியம் தலைவிருத்தானது, இயற்கைக்கு எதிரானது, முயற்சி செய்யாமல் வருகின்ற பணமாக இருக்கிறது. அப்போவே அரசு பதவியிலிருந்து விலகி அவர் வெளிநாடுகளில் சென்றார். அங்கிருந்து பொருள் ஈட்டி தான் குடும்பத்தை நடத்தினார். இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே தனியாக மன்னார்களும் தனியாக கோவை தொண்டாமுத்திருக்காரிகள் இருக்கிற அந்த நரசிபுரத்துக்கு வந்தார். காட்டு யானைகள் வாழ்கின்ற பகுதி 25 வருஷம் முன்னாடி, இப்போலாம் கொஞ்சம் மேம்பாடு அடைஞ்சிருச்சு. சாலையெல்லாம் 20 வருஷம் முன்னாடி சந்திக்கும் பொழுது, 23 வருஷம் முன்னாடி சந்திக்கும் பொழுது கடுமையான காடாக இருக்கும். நல்லா இயற்கை சூழ்ந்த இடம். அப்படியே அந்த பக்கம் போனோம்னா வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்துக்கு போயிடலாம். சரி, அங்கே தனிமையாக இருந்தது தான் தன் உடம்பை மாற்றுறாரு. அவருக்கு முதல் கிடைச்ச நூல் வந்து ஜெர்மன் டாக்டருடைய அர்னால்ட் லெக்ரெட்டினுடைய மூக்கஸ்லெஸ் டயட் கில்லிங் சிஸ்டம். அதுதான் அவருக்கு அடிப்படை. அந்த மூக்கஸ்லெஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் தான் வந்து அவரை முதல்ல சிந்திக்க வச்சது. இந்த சளி குறைந்த உணவு, சளி குறைந்த உணவு, சளி இல்லாத உணவு உலகத்தில் எதுவுமே கிடையாது, எல்லாம் சளி குறைந்த உணவு தான். இப்போ இந்த சளி குறைந்த உணவு வருகின்றவோடு உடம்பு ஆரோக்கியம் பெற்ற அதை தன்னைத்தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. இப்போ காலையிலேருந்து 2 பயிற்சி பார்த்தீங்கன்னா சிறிதளவு நீர் அடைஞ்சிருக்கிறேன். ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல் எனது வந்து 77 கிலோ இருந்த எடை வந்து இப்போ 57 கிலோ நிற்கிறது. அதனால் வந்து பசித்தாகமும் மிக மிக அமைதியாக இருக்கும். வலுக்கட்டாயமே ஏதாவது திணிச்சாக தான். இப்போ நான் கொஞ்சம் அவள் அவளும் சிறிதளவு வற்றல் வச்சுருக்கேன். இது எலுமிச்சங்காய் வற்றல், எலுமிச்சங்காய் வற்றல் ரெண்டை போட்டு நேரம் ஊற வச்சு சும்மா அப்படியே சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நான் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கறதுனால என்னுடைய வித்தியாசம் யாரும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் புறத்தோற்றம் மாறிட்டு வருது. அந்த புறத்தோற்றம் காரணம் வந்து வெளியிருக்கிற இந்த நானோ துகள்கள், இருக்கிற சளி, இருக்கிற விஷங்கள், நாம் அருந்துகின்ற காற்று, அருந்துகின்ற நீர், எல்லாமே விஷமாக மாறிட்டுருக்குது. வடுவாய்ங்கிறதுனால தூய்மையான இடத்துல வாழணும். அதுக்காக தான் ஒரு சில இடத்துல ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிற வகையாக அது உங்களுக்கு தெரியும். அடிக்கடி காணொலி போடுவேன். இப்போ நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம். மன அமைதி எதனால் கெடுப்போதுன்னா இந்த வயிற்று சுரக்கிற ஜீரண நீரும் அதுக்காக நாம் கற்பனை பண்ணுறோம். விவசாயம் இனிமேல் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. விவசாயம் தெரியாது யாருக்கும். 90 பேர்த்துக்கு விவசாயமே தெரியாது. தமிழே தெரியாது 90 பேர்த்துக்கு. தமிழும் தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது. மதிப்பெண் கல்வி முறைக்காக ஏதோ படிச்சுட்டு, மதிப்பெண் கல்வி முறைக்கு ஆங்கிலம் மற்ற எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. இதுதான் இயற்கையுடைய இன்னொரு சதி. அது ஆண்கள் அது வந்து மனிதரை பயன்படுத்திக் கொள்ளும். மனிதனை எந்த வகையிலையும் இயற்கை தவறாக எடுத்துகிட்டு போய் எல்லா மொழிகளும் மறக்கடிச்சிடும். ஆங்கிலம் படித்தாலும் ஆரோக்கியம் வரப்போகிறதில்ல, தமிழ் படித்தாலும் ஆரோக்கியம் வரப்போகிறதில்ல, இல்லை சமஸ்கிருதம் படித்தாலும் ஆரோக்கியம் வரப்போகிறதில்ல. எதில் ஆரோக்கியம் இருக்குதுன்னா தமிழில் ஆரோக்கியத்துக்கான அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்குது. அதெல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியாச்சு. திருக்குறள் இருக்குது, திருமந்திரத்தில் இருக்குது, இதில் இருக்கிறதா உண்மை இருக்குது. அதுதான் உண்மையான தமிழ் அறிவியல். ஆக அந்த தமிழ் அறிவியலை தோண்டி எடுக்கணும். அது எதோடு ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். ஒரு மொழி ஒரு நூல் சொல்லுதான் மட்டும் பார்க்கக்கூடாது. எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மேற்கொள் காண்பதில்லை. அதனால தான் 1866 அர்னால்ட் லெக்ரெட் என்கிற ஒரு பெரிய ஒரு இயற்கை நோன்பாளர், பகுத்தறிவு நோன்பாளர், சரி குறைந்த உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி என்பதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சார். அவர் எழுதிய நூலும் திருக்குறளும், திருக்குறளை பார்த்தீங்கன்னா 261, 941, 942, திருமந்திரத்தில் 575, பதஞ்சலி சாதனை பாகத்தில் 32வது பாடல் சௌ சௌ சந்தோஷம், இதெல்லாம் தான் இந்த அடிப்படை. இதுவும் 95 விழுக்காடு ஜெர்மன் நூலும் இதுதான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானிக்கு மிகப்பெரிய அறிவை தந்தது. வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி அறிவை தந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த நூலெல்லாம் எழுதினார். இதெல்லாம் வந்து தொழிலதிபர் மகாலிங்கம், அருட்செல்வர் மகாலிங்கம், சக்தி சக்கரை ஆளுடைய உரிமையாளர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றுகின்றவர்.
காந்தியினுடைய தன்மை உள்வாங்கியவர். அவர் தான் இந்த வெங்கடேசனுடைய புத்தகத்தை தன்னுடைய சொந்த அச்சகமான ருக்மணி அச்சகத்தில் அச்சடித்து கொடுத்தார். அதுக்கு பின்னாடி 20 ஆண்டுகள் அவர் தான் தொடர்ந்து சேவை செஞ்சார். இனி அவர் உயிரோடலை வெங்கடேசனும் அந்த சாதாரண உணவினால் மரணம் வரும் என்பதை, சாதாரண உணவை சாப்பிட்டு மரணித்து போனார். அவரும் இப்போ நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலே போச்சு. ஆக ஏதோ ஒரு வகையில் மனிதனை இந்த சாதாரண நிலைக்கு இழுத்து அவனை கொலை செய்து விடுகிறது. நல்ல வேளை இந்த புத்தகம் நம்ம தப்பிச்சிடுச்சு. எத்தனையோ அறிஞர்கள் போதும் நினச்சிட்டு தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு காலத்தில் வெங்கடேசனை வந்து ஏதோ ஒரு மனமோ அல்லது சலிப்போ ஏற்பட்டு அவருடைய கண்டுபிடிப்பு, ஏராளம் 32 கண்டுபிடிப்புகள், அதில் மிச்சமாக இருக்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன். இயற்கை விசை மின்சாரம், 100 மில்லி வோல்ட்டில் தண்ணீரை பிரிக்கிற முறை, இப்போது அலுமினியத்தை எரிபொருளாக கொடுத்து மின்சாரம் மாற்றுகின்ற முறை, இதெல்லாம் வந்து இப்போ நான் கண்டு ஒழுங்குபடுத்திட்டு வரேன். அவருடைய அறிவியலை பயன்படுத்துகின்ற போது நிறைய செய்திகள் நமக்கு தெரிய வேண்டியிருக்குது, இயற்கின்றது தெரிய வேண்டியிருக்குது. ஆக ஈடு நாடிக்கு அடுத்தபடியாக வெங்கடேசனுடைய கருத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டுமாதான். ஆக நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்பது நான் இப்போ யாருக்கும் சொல்லித்தரதில்லை. ஏன்னா புத்தகம் வந்துருச்சு, இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நல்லா தெரியும். நான் 20 வருஷங்களும் முயற்சி கொடுத்து நிறைய இளைஞர்கள் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்தேன். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க தான் யாரும் அவங்களுக்கு சொல்லித்தரதில்லை. இப்படியாக பசி தேகத்தை அமைதிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு கிடைக்குது. 2016 ஜப்பான் டாக்டர் ஓசினவர் ஓசுமி கூட அந்த மத சம்மந்தப்பாடமான ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங், அரேபிய நாட்டு மக்கள் அந்த வருடத்திற்கு 30 நாள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு வேளை உணவு இரவில் சாப்பிட்டுட்டு இரவில் முடிச்சுட்டு காலையில் தொடங்குவாங்க 4 மணிக்கு 5 மணிக்கு, அந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். ஆனால் தமிழ் அவருக்கு தெரியாதனால, இந்த புத்தகம் தெரியாதனால, ஏற்கனவே நமக்கு வந்து திருமந்திரத்திலும் திருக்குறளையும் ஆதாரம் இருந்தாலும் கூட நாம் அதை வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணுற தமிழர்களோ தமிழ் அறிஞர்களோ ஆராய்ச்சியாளர்களோ சமஸ்கிருத ஆராய்ச்சியாளர்களோ யாரும் ஆராய்ச்சி பண்ணல. அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு கேட்ட உருவாகியிருக்கும். அதனால ஆராய்ச்சி பண்ணாமல் எது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதன் கேள்வி கடைமுறை தான் தான் துயரம் தரும். ஆக ஆராய்ச்சி அடிப்படையில் தான் நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு சட்டம் மாதிரி எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. உறந்தாங்கன்னா எல்லோரும் செஞ்சிடலாம். உணர்ந்து அவரவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து செஞ்சாங்கன்னா ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கறந்தலாம். கடுமையான கடுமையான நோயாளிகள், எந்த நோயாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய டாப் 10 டெட்டஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, மரணத்தை உறுதி செய்கின்ற 10 நோய்கள், சக்கரை நோய், புற்றுநோய், நுரையீரல் தொற்று நோய், ரெஸ்பிரியாஸ்டரினஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பல்மோனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, நுரையீரல் தொற்று நோய், இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய இந்த தமனி நோய், இதெல்லாம் படுபயங்கரமானது. அதில் தான் புற்றுநோய் தான் நிறைய பேர் சாகுறாங்க. அப்புறம் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி 10 நோய்களுக்கு கல்லீரல் வீங்கி போதல், சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல நோய்கள். எந்த நோயாக இருந்தாலும் சரி, கடுமையாக அதெல்லாம் அது வந்துட்டாவே உங்களுக்கு உணவு பாதிப்போட கெட்டு போயிடும், பசி எடுக்காது, சிறுநீர் பிரியாது, மலச்சிகள் வந்துடும். அந்த நேரத்துலேயே மருந்தை போட்டுட்டு உணவு போட்டு தான் நம்ம தடுக்க முடியாது. கடைசி ஆயுதம் இதுவாக இருக்க முடியும். இதுதான் வந்து இதுக்கு மேலே புத்தகம் இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு உள்தூய்மை செஞ்சு தான் உள்தூய்மை செய்யாமல் தப்பிக்கலாங்கிற தத்துவம் உலகத்தில் அவர் எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தால், இந்த மாதிரி எழுதியிருந்தால் நாமளே அவரை யாவணங்கும் தெய்வம் யாவணங்கும் கடவுளாரேன்னு பன்னிரு திருமல பாடல் சொல்கிறாங்க இல்லையா, ஆபுரித்து தின்னும் புலையரேனும் கங்கை வார்ச்சடை கண்பராகில் அவர்கண்டீர் யாவணங்கும் கடவுளாரேங்கும் மாதிரி, இது இந்த மாதிரி உள்தூய்மை செய்யாமலே உள்தூய்மையை செய்யாமலே பல்லு வளர்க்காத நிலை வரைக்கும் இந்த அழுக்கு வெளியே போகுது. இந்த அழுக்கு வெளியே போயிட்டாவே சிறுநீரில் வந்து ரத்தம் இருக்காது, இந்த சிறுநீரில் வந்து உப்பு இருக்காது. நாம் சாப்பிட்ற உணவின் மூலமாக தான் ரத்தம் கெட்டு போகுது. அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலை தான் வந்து விஷமாக வெளியே வருது. அந்த விஷந்தான் நாக்கில் வந்து வெள்ளையாக படியுது. நல்லா புரிஞ்சுது, ரத்தம் கெட்டு போனால்தான் நாக்கில் வெள்ளை படியும். நாக்கில் வெள்ளை மஞ்சள் கருப்பு ரொம்ப அசமக்க மஞ்சள் கருப்பாகி இப்படி ஆகி படுபயங்கரமான நோய்கள் உண்டாகி ஆளை கொண்டு போடும். புரியுதுங்களா, அந்த விஷம் வெளியேறலாம் உயிர் வெளியே போயிடும். உடம்பு சுத்தமாக இருக்கிற வரைக்கும் உயிர் வந்து தங்கிகிட்டே இருக்கும். உயிர் ஏன் தங்குது, ஏன் பிரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் சாப்பிட்ற உணவானது விஷமாக மாறி அந்த விஷத்தின் கொடுமையை தாக்கு பிடிக்காதனால தான் உயிர் வெளியே போகும். இப்போ விஷம் வெளியே இல்லைன்னா உயிர் தங்கி, விஷம் உடம்புல இல்லை அப்படின்னா இந்த உயிர் வெளியே போகாது. இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது, இதெல்லாம் வாங்கி பொறுமையாக படிக்கணும். எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்ச யாரும் இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய மேதாவித்தனமான அறிவெல்லாம் தேவையில்லை.
பல முறையை படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஆக காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக கருதணும். கடும் நோயாளிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாளாவது கடுமையான ஓய்வு இருக்கணும். ஓய்விலிருந்து செஞ்சுட்டே வரணும். சீக்கிரம் தப்பிச்சிடலாம். 72 மணி நேரத்தில் இந்த முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தினம் ஒரு வேளை இந்த மாலையில் ஒரு வேளை மட்டும் ஒரு வேளை உணவிலே வந்து சுத்தப்படுத்திட்டே வந்தோம்னா அந்த மலச்சிக்கல் வருமாயின் தற்காலிகமாக சிறுகுடல் பெருங்குடல் கழுவுகின்ற குடல் கழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த இனிமைக்கான தற்காலிகமாக பயன்படுத்திக்கலாம். மாலையில் வேக வைத்த கீரையோ சிறிதளவு உப்பு போட்டு சிறிதளவு ஒரு சப்பாத்தியோ வேறு இட்லியோ ஏதோ ஒன்று வச்சு ரெண்டு சமம் வச்சு சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செஞ்சுட்டே வந்தோம்னா 180 நாளுக்குள்ளே எல்லா நோய்களும் போயிடும். 180 நாளும் 180 தடவை மனம் போனதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது இந்த மாதிரி பயிற்சியில் காலையிலேருந்து வயிற்று கோயில் கொடுத்து மாலையில் ஒரு வேளை உணவை சாப்பிட்டு இப்படி சுத்தப்படுத்திட்டே வந்தோம்னா 180 நாளைக்கு 180 தடவை இந்த மாதிரி அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற பயிற்சி செய்யிட்டே வந்தோம்னா அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். அந்த 180 நாளும் 180 தடவை அன்னப்பாதை நியம தூய்மை செய்வதனால் மலம் கழிந்தது என்பதை நீங்கள் எழுதிட்டு வரணும். அப்போ வந்து உடல் வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறும். கெட்டுப்போன உடலாக இருந்தால் நடுநிலை பெறும். இழைத்த உடலாக இருந்தால் கூட சிறிதளவு சதை கூடி அந்த அமிழ்த்தன்மையில் போயிடுச்சுன்னா இயற்கையான சதையை அது கட்டமைக்கும். இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன். அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். பறவைத்துக்கு சொல்லியிருக்கேன். திடீர்னு குறைஞ்சி திடீர்னு ஏறும். இதெல்லாம் வந்து படிப்படியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக நோயற்ற வாழ்வை குறைபட்டு செல்லும் பெறுவதற்கு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மற்றும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை சிறிதளவு அவுள் சேர்த்து அழைச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக உடலும் மனமும் மேன்மையடைந்து பரண வளர்ச்சியில் நீங்கள் மரணத்தை விரும்புகின்ற வரை மரணத்தை விருப்பத்தில் மரணம் ஏற்படுகின்ற வரை உடலை வைத்துக்கொள்ளும். பிறகு நாம் சமாதி நிலையை அடைய முடியும். இதுதான் இயற்கையுடைய விருப்பம். மற்ற எந்த அறிவியலும் நமக்கு உதவி செய்யாது. இது பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் சிந்திக்கணும். வேறு எந்த அறிவியலும் சிந்திக்க முடியாது. நல்ல வேலை பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்தித்து திருமந்திரம் வந்தது. பரிணாம அறிவியல் சிந்தித்து திருக்குள் வந்தது. பரிணாம அறிவியல் சிந்தித்து அடிப்படையாக கொண்டதான் பதஞ்சலி எழுதிய யோக சூத்திரங்கள். இதெல்லாம் நமக்கு உதவி செய்யும். டாக்டர் அர்னாளுடைய ஜெர்மன் டாக்டர் அர்னாடகருடைய இந்த தத்துவம் நமக்கு உதவி செய்யும். நலம் பெறுவீர். நன்றி.